Hi friends, welcome to Fresh Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெஜ் குருமா ரெசிபி பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த குருமா பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சின்ன பச்சை மிளகாய், பெருசாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்தால் போதும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே வேணும். அப்புறம் பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள், அப்புறம் முந்திரியும் சோம்பும் வந்து தனியாக தேங்காவோடு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, மசாலா இலை, அதுக்கப்புறம் பிரியாணி பூ எல்லாம், அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி, ஒரு 4-5 பீன்ஸ், அதுக்கப்புறம் தேங்காய், தேங்காய் வந்து 1 கப் அளவு நான் எடுத்துருக்கேன் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் பண்ணால் நம்மளுக்கு ஜஸ்ட் 1 விசில் காய்கறி வெந்துடும், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் கடாயில் பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த ட்ரை மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். ஸ்டார் அனீஸ், மசாலா இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பாதி உங்களுக்கு வந்து இது வந்து நான் வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். குருமா 2 பேருக்கு ஏற்ற மாதிரி போகுதுன்னா நீங்கள் அளவெல்லாம் குறைச்சிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன், நல்லா ஒரு கலர் கலரிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கிட்டே வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த சைடில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இந்த சின்னதுன்றனால தான் 5 எடுத்துருக்கேன். பெருசாக எடுத்திங்கன்னா நீங்கள் 3 எடுத்திங்கன்னா போதும். அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு ஒரு வாட்டி நல்லா கொஞ்சம் கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம். பட்டாணி வந்து இந்த ஃப்ரோசன் பட்டாணி, ஃப்ரெஷ் கிடச்சிதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கூட சேர்த்துக்கலாம். அதை வந்து இதே மாதிரி நீங்கள் இதுலேயே போட்டு வதக்கி, ஏன்னா நம்ம குக்கரில் விசில் வைக்கிறோன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ தனியாக வேக வைக்கின்ற அவசியம் கிடையாது. பச்சை பட்டாணியாக இருந்தால், அதாவது ட்ரை பட்டாணியாக இருந்தால், முன்னாடியே கொஞ்சம் ஊற வச்சு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பை போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் கலந்துக்கலாம் நல்லா. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக அரைக்கலை. நசுக்கி போட்டிங்கன்னா குருமாக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம். அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நசுக்கி போட்டு வச்சுருக்கேன், அதாவது ரொம்ப அரைக்கலை பேஸ்ட்டு மாதிரி. உங்கள்கிட்ட பேஸ்ட்டு தான், நீங்கள் பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் கலரி விட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் வதங்கணும். இப்போ 2-3 நிமிஷம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். ஸோ தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புதினா இலையில் சேர்த்துக்கலாம். புதினாவில் சும்மா ஒரு கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். அந்த குருமாவில் வந்து அந்த புதினா போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புதினா இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி மஞ்சள் தூள், இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டால் போதும், நம்மளுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் தனியாத்தூள், அதுவும் 1 டீஸ்பூன் தான். அப்புறம் சோம்புத்தூள், சோம்புத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியை வச்சு இந்த வெஜிடபிள்ஸை வேக வைக்கணும். அதாவது ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்புறம் குருமா ரொம்ப தண்ணியாக போயிடும். ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் அப்படியே முழுகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா ப்ரெஷர் குக்கரில் போடுறனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. 1 விசில் வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் கலக்கி விட்டாச்சு. இப்போ 1 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடிட்டு. இப்போ அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் தேங்காய் வரைச்சிக்கலாம். தேங்காய் 1 கப்பு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். இது நான் சொல்கிறது 4 பேர் அளவுக்கு.
அதுக்கு பாதி செய்கிற மாதிரினா பாதி பாதி போட்டுக்கோங்க எல்லாமே. இப்போ கொஞ்சம் முந்திரி ஒரு 10 12 உடச்ச முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு இதை போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இப்போ அதுக்குள்ளே எனக்கு குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் வெந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம எதுக்கும் வந்து நம்ம உருளைக்கிழங்கை நம்ம இது பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம காயில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி வச்சுருக்கோம், அந்த தண்ணி அதில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம கிரேவி வந்து திக்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் நம்ம முந்திரி பருப்பு போடுறோம். முந்திரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உடச்ச கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10-12 முந்திரி சேர்த்துருக்கேன், உடச்ச முந்திரி சேர்த்துருக்கேன்னா நீங்கள் ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வந்து உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. அதுவும் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து முந்திரி பருப்பு தான் நம்மளுக்கு டேஸ்ட் தரும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு, எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்குறதும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்ததுன்னா இல்லைனா ஒரு கொதி கொதிச்சோடனே பாருங்கள் ஒரு கொதி கொதிச்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் தேங்காய் போட்டோன்னே ஒரு கொதி கொதிச்சதுன்னா போதும். இப்போ நம்ம ஒரு கொதி கொதிச்சோடனே நம்ம திருப்பியும் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசனை இருக்கும். ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதும் கொஞ்சம் போட்டு இறக்கும் போதும் கொஞ்சம் போட்டிங்கன்னா வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா இறக்க போகிற ஸ்டேஜை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதாவது நான் தேங்காய் தான் நீ குருமா செஞ்சுருக்கேன், நீங்களும் தேங்காய் எண்ணெய் செஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இறக்க போகிற டைமில் திருப்பி நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தான் ஆஃப் பண்ணுவேன் அடுப்பை. அப்போ வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் செஞ்சுட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா கருவேப்பிலையை போட்டுட்டு வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம இதை ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம சிம்பிளான குருமா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை போட்டுடுங்க.